இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ஓட டே 32க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்றைய நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 31லேருந்தாப்பா டே 31லேருந்தான் நேற்றைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்லாம் இருக்கு. ஸ்டார்டிங்கே வந்து நிக்சன் வந்து அப்புறம் கேட்டார் தினேஷ்ட நைட்டு ஷோ ஸ்டார்ட் ஆச்சு 31ஆம் நாள் நைட்டு தான் வந்து ஆரம்பித்தது. அந்த டேயில் வந்து அப்புறம் கேட்குறாரு நிக்சன் அப்புறம் கேட்டதுக்கு இல்லை தர முடியாது அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொல்ல எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா தந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. சாப்பிட்றப்ப தந்துருங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டே முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிக்சன் பேசிகிட்டு இருந்தாரு. அந்த சைடு தினேஷ் போனோடனே இந்த சைடு அப்பளம் டப்பாவை எடுத்துகிட்டு போய் ஆளுக்கு ஒரு அப்பளம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அப்பளம் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்குலாம் நிக்சன் தந்துட்டு அவருமே சாப்பிட்டுட்டு வேறு டப்பாவை கொண்டு போய் அங்கே வச்சார். அதுதான் வந்து நைட்டு டிஸ்கஷனாகவே இருந்தது. ஒவ்வொரு நாளுமே வந்து கவுச்சில் உட்காந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க எல்லாருமே வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்கள்ல இன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு. அந்த டிஸ்கஷனில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்ததுப்பா. நேற்றைய நாள் முந்தா நேற்று இதிலெல்லாம் வந்து சாப்பாடே சிலருக்கு பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஏன் அரிசி கம்மியாக போட்டீங்க, நைட்டு அப்பளம் கேட்டால் கூட தரமாட்டேங்கிறீங்க எக்ஸ்ட்ரா அப்படின்லாம் கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. தினேஷ் வந்து அவர் யார்கிட்ட பேசினாலும் அவர் தான் பதில் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் மட்டுமே பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கோவப்பட்டு கத்தி பிரச்சனையாகி ஜோவிக்கால வந்து பேசி அப்படின்லாம் பிரச்சனையாச்சு. கடைசியில் வந்து நிக்சன் வந்து அப்பளம் கேட்கறதும் உங்ககிட்ட கேப்டன்கிட்ட கேட்டெல்லாம் ஒரு தடவை கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து ப்ராப்ளம்னா கேப்டன்கிட்ட சொல்லி தான் ஆகணும், அதை அவர் புரிஞ்சுக்கல இம்மச்சூராக இருக்காரு அப்படிங்கறதான் எனக்கு தோணுச்சு. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பூர்ணிமா சரியாக தான் கேட்டாங்க, அப்பளம் உனக்கு வேணும்னா நீயே கேட்கலாம், அப்பளம் உனக்கு கிடைக்கலன்னா அது என்கிட்ட தான் வந்து சொல்லணும் அப்படிங்கம்மா சொன்னாங்க. ஏன்னா நான் கேப்டன், அதுக்கு தீர்வு நான் சொல்லுவேன் அப்படிங்கம்மா சொன்னாங்க. அது கரெக்டாக தான் இருந்தது. நிக்சன் அதை புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமா வந்து மார்னிங் ஆரம்பித்ததுப்பா சந்தில பொந்தில் மாட்டிக்காத அப்படிங்கிற டாஸ்க் நடந்தது. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில போர்டுகள்லாம் வச்சுருப்பாங்க, அதில் வந்து சில ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும், சதுரம் முக்கோணம் வட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம். அதுக்குள்ளே ஹவுஸ்மேட்ஸ் வந்து பூந்து போகணும் அப்படிங்கிறதா, பூந்து உடையாமல் போகணும், மூணுக்கு மேலே உடஞ்சிருச்சு அந்த போர்ட்ஸில் அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸில் இருந்து மொத்தம் எல்லா பேர் இருக்காங்களா பிக் பாஸ் ஹவுஸில் இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதா வந்து பனிஷ்மெண்ட்டாக இருந்தது. இந்த கேமில் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க ஆக்சுவலாக வின் பண்ணிட்டாங்க. தோத்துருந்தாங்க அப்படின்னா பிரதீப்பை அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே. விஷ்ணு தான் வந்து இதை ஆரம்பித்ததே, பிரதீப்பை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தது. ஆக்சுவலாக அது நியாயமாக இருக்குமானா இருக்காது. யாருனால தோத்தாங்க அப்படிங்கிறது, நாலு பேர் அவுட் ஆயிருந்தால் தான் வந்து ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி, ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேமு. நாலு பேர் தோற்றுருப்பாங்கல்ல, அவங்களிலருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து தோக்காத ஒருத்தரை அப்படி அனுப்புறது, அதை பிளான் பண்ணி வச்சுட்டு அனுப்புறது வந்து நியாயமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் வந்து அந்த கேமில் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு விஷ்ணுவே வந்து சொன்னார், பிரதீப்பை நம்ம அமிச்சோம் ஜெயிலுக்கு அமிச்சோம்னா வந்து அவனுக்கு வந்து சிம்பத்தியில் கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவரே வேணான்னு சொன்னார். ஆனால் அதுவுமே நியாயம் கிடையாது. யாருனால தோத்தாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அனுப்புறது தான் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டாஸ்கில் ஜெயித்ததுக்கு அப்புறமா அர்ச்சனா பிரச்சனை பண்ணாங்கப்பா. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேம் நடந்துச்சுல சந்தில பொந்தில் மாட்டிக்காது அப்படிங்கிற இந்த கேம், இந்த கேமில் வந்து ரெண்டு பேர் வந்து ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் பண்ணணும். அது யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் ஹவுஸில் இருந்து ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிகிட்டு இருப்பா. அன்னபாரதி தினேஷும் வந்து நீங்கள் போயிருங்க, விசித்ரா நீங்களும் வந்து கானாபாலம் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலாக அர்ச்சனா இருந்தாங்க. ஒரு வார்த்தை பேசலை. அதுக்கப்புறமா கேமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஏன் வந்து நீங்கள் கன்சிடரே பண்ணல, கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாங்க. இதை வந்து ஆரம்பித்து வச்சதே கூல் சுரேஷ் தான். அவர் தான் வந்து நீ ஏமா போகலை, நீ கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் தான் மூளை வேலை செஞ்சுதான் அனுமதி தரல. அதுக்கப்புறம் போய் கேட்டுட்டு இருந்தாங்க, அது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் தான் வந்து ப்ரோமோவில் காமிச்சாங்கல்ல விசித்ரா வந்து வீடு விட்டு வீடு மாறினாங்கல்ல, எகிரி குச்சாங்கல்ல ஸ்மால் ஹவுஸ்லேருந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு, இதுதான் காரணமாக இருந்தது. மாற்றி மாற்றி மக்குங்களாக இருக்கிறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு கட் பண்ணுறோம்னா வெஜிடபிள் கட் பண்ணுறோம், ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறாங்க, எனக்கு ப்ரெஷர் ஆகுது, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுமே வந்து கன்சோல் பண்ணி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போயிட்டாங்க, உள்ளே போக வச்சாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ்ட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஜோவிகா நீங்கள் ஏதோ குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தெரியுது, உள்ளே போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜோவிகாவை ஸ்மால் ஹவுஸ்க்கு அனுப்பி வச்சாரு பிக் பாஸ். அப்படிலாம் இருக்க உள்ளே வந்ததுக்கப்புறமே ஆன் பண்ணலை, நானுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிக் பாஸ் கலாய்ச்சி அவங்கள. கொஞ்சம் நேரம் கழித்து ஜோவிகா வந்தோடனே விசித்திரம் ஆன் பண்ணாங்க, அந்த கேஸ் ஆன் ஆச்சு. இத்தோட
நேத்திய ஷோ முடிஞ்சது. ஷோவில் பெருசாக இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன, நேற்று ஷோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.